உம்முடைய தேவை பிரச சொன்னோம். இங்கு இருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மீதும் தங்கட்டும். உம்முடைய அப்போஸ்தலர்கள் மீதும் உம்முடைய இறைவாக்கினர்கள் மீதும் நிரப்படி உம்முடைய தூய ஆவியை கொடுத்தீரோ. அதே தூய ஆவியை இன்று எங்கள் மத்தியில் தாரும், எங்கள் மத்தியிலே தாரும். ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் வேதாகமத்திலே திருவழிபாடு 19:1 வாசிக்கிறோம், பெருந்திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒளி விண்ணகத்தில் எழ கேட்டேன், அது பின்வருமாறு முழங்கியது. அல்லேலூயா, மீட்பும் மாட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியது என்று சொல்லி அந்த விண்ணகத்திலே எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய மூதாதையர்கள், அன்னையான கன்னிமரியால், அப்போஸ்தலர்கள், மோயிசன், பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்கள், புதிய ஏற்பாட்டிலே எங்களுக்கு முன்னர் வாழ்ந்த அத்தனை விசுவாசிகளும் இன்று பரலோகத்திலே ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பரலோகத்துக்கு போகிற பொழுது எங்களுக்கும் அங்கு அதே அது மட்டும்தான் வேலை. ஆண்டவரை துதிப்பதை தவிர எங்களுக்கு வேறு எந்த வேலையும் இல்லை. ஆகவே இன்று நாங்கள் பரலோகத்தோடு இணைந்து ஆண்டவர் இயேசுவை துதிக்கப் போகிறோம். ஆகவே நாங்கள் துதிகளின் மத்தியிலே அல்லேலூயா என்று சொல்லுவோம், இயேசுவுக்கு புகழ் என்று சொல்லுவோம், பிரைஸ் த லார்ட் என்று சொல்லுவோம், தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லுவோம், அல்லது டங்க ஜேசஸ் என்று சொல்லுவோம். ஏதோ ஒரு மொழியிலே ஆண்டவருக்கு துதி சொல்லுகிற பொழுது நீங்களும் இணைந்து சொல்ல வேண்டும். இரண்டாவது, நாங்கள் கைகளை உயர்த்துவோம். எண்ணத்துக்காக கைகளை உயர்த்துகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், யாராவது ஆயுதத்தோடு உங்களுக்கு முன்னுக்கு வந்தால் நாங்கள் டப்பண்டு கைகளை உயர்த்தி போடுவோம். காரணம், அவரிடம் நாங்கள் சரணாதிகடி அடைகிறோம். அதே போல கைகளை உயர்த்துவது என்பது ஆண்டவரிடம் நாங்கள் சரணாதிகடி அடைகிறோம். வேதாகமத்திலே விடுதலை பயண நூலிலே இஸ்ராயல் மக்களை ஆண்டவராகிய கடவுள் மோசேயின் தலைமையிலே மீட்டு கொண்டு வருகிறார். அப்பொழுது அவர்களை எதிர்த்து அமலேக்கியர் வருகிறார்கள். அப்பொழுது மோயிசன் சொல்லுகிறார், மோசே யோசுவாவை பார்த்து, நீ போய் மக்களோடு போர் வீரர்களை தெரிந்து கொண்டு நீ போராடு, நானோ மலையில ஏறி போயிருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி அப்படியே ஆண்டவரை நோக்கி அவர் பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது விடுதலை 17:11, எப்பொழுதெல்லாம் மோயிசன் தன் கைகளை உயர்த்தி கொண்டிருந்தாரோ அப்பொழுதெல்லாம் இஸ்ராயல் படை அமலேக்கியருக்கு எதிராக வெற்றி கொண்டது. ஆகவே நாங்கள் அந்த வெற்றியின் அடையாளமாக ஆண்டவரை துதிக்கிற பொழுதெல்லாம், ஆராதனை என்று சொல்லி வருகிற பொழுதெல்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நாங்கள் ஆராதிப்போம். இன்னும் ஆகவே நாங்கள் எல்லாரும் இப்போ ஆண்டவர் இயேசுவை துதிக்கப் போகிறோம். இன்னும் ஒரு முக்கியமான விசனம் நாங்கள் வேதாகமத்திலே வாசிக்கிறோம், யோவான் செய்தி 6:14, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய நீங்கள் எவரும் என்னிடம் வர முடியாது. நீங்கள் எவரும் ஆண்டவர் இயேசுவிடம் தானாக வந்து விட முடியாது. இன்று நாங்கள் வந்திருப்பது தந்தை இறைவனுடைய திட்டம். ஆண்டவராகிய கடவுள், தந்தையாகிய இறைவன் தான் எங்களை இங்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே களைப்பா போயிட்டு நித்திர வருது பஞ்சியாயிருக்குன்னு சொல்லி தயவு செய்து யாரும் எழுந்து வீடுகளுக்கு போக வேணாம். ஆண்டவரை நாங்கள் இறந்து துதிக்க போகிறோம். ஆண்டவர் எங்களுக்குள்ளே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். இப்பொழுது நாங்கள் துதி ஆராதனைக்காக எழுந்து நிற்போம். வேதாகமத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே, திருத்தூதர் 12:3, நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து தங்கியதை அவர்கள் கண்டார்கள் என்று சொல்லி. ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய தேவை பிரசன்னம் உம்முடைய அப்போஸ்தலர்கள் மீது எப்படி இறங்கியதோ அதே போல எங்கள் மீதும் இறங்கும். அக்கினி மயமாய் இறங்கி வாரும். எப்படி அன்று எங்கள் இறங்கினீரோ இன்று எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். எங்கள் உள்ளங்களுக்குள் இறங்கும், எங்கள் மனங்களுக்குள் இறங்கும், எங்கள் வீடுகளுக்குள் இறங்கும், எங்கள் வேலைகளுக்குள் இறங்கும். அக்கினி மயமே, பரிசுத்தமான ஆவியே,
நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரை துதிப்போம். எப்படி எலியா என்ற இறைவாக்கினர், எலியா என்ற இறைவாக்கினர் ஆண்டவருக்கு மாலை பழி செலுத்துகிற பொழுது யாவே என்று சொல்லி கூப்பிட்டார், அப்பொழுது அக்கினி மூலம் ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு மறுமொழி அளித்தார். அந்த தேவ பிரசன்னம் இன்று இப்பொழுது இறங்கட்டும். உம்முடைய பரலோக பிரசன்னம் எங்கள் மீது இறங்கட்டும். அக்கினி மயமாய் இறங்கி வாங்க, அக்கினி மயமாய் இறங்கி வாங்க, எரிதனாய் இறங்கி வாங்க. அன்று இறங்கி வந்தீங்களே, இன்றும் இறங்கி வாங்க, இன்றும் இறங்கி வாங்க, இன்றும் எங்கள் மத்தியில இறங்கி வாங்க, இன்றும் எங்கள் மத்தியில இறங்கி வாங்க. உம்முடைய தேவ பிரசன்னம் எங்கள் மீது தங்கட்டும். உம்முடைய பரலோக பிரசன்னம் எங்கள் மீது தங்கட்டும். உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்கள் மீது தங்கட்டும். எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினி மயமே இறங்கி வாங்கப்பா. உம்முடைய தேவ பிரசன்னம் இறங்கட்டும். பரலோக பிரசன்னம் இறங்கட்டும். அப்பா அன்று இறங்கினீரே, இன்று இறங்கி வாங்க, இறங்கி வாங்கப்பா. ஆண்டவரே, ஏசாயா புத்தகம் 46:3 வாசிக்கிறோமே, கருவிலே உங்களை சுமந்தவனான் இறுதி வரை உங்களை சுமப்பேன் என்று சொன்னவரே, எங்களை சுமருங்கப்பா, அனைத்து சொல்லுங்க, ஆறுதலை தாங்கப்பா, அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையிலே காண பண்ணுங்க. உம்முடைய தேவ பிரசன்னம் உங்கள் மீது இறங்கட்டும். வாங்கப்பா, அக்கினி மயமாய் இறங்கி வாங்க. உம்முடைய தேவ பிரசன்னம் இறங்கட்டும். கைதலை தட்டி, எல்லாரும் கைதலை தட்டி ஆண்டவரை ஆராதித்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேல் புத்தகம் 36:26 வாசிக்கிறோமே, உங்களுக்கு ஒரு புதிய இதயத்தை தருவேன் என்று சொன்னீரே, எங்களுடைய இதயம் எல்லாம் பாழாய் போயிட்டு, உம்முடைய புதிய இதயத்தை எங்களுக்கு தாரும். அக்கினிமயமே இறங்குங்கப்பா, உம்முடைய தேவத்தை ஒருமே சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய தேவ பிரசன்னம் இறங்கட்டும், பரலோக பிரசன்னம் இறங்கட்டும். ஆண்டவரே, 1 சாமுவேல் 16:13 வாசிக்கிறோமே, சாமுவேல் என்று சொல்லுகிற உம்முடைய இறைவாக்கினர் தாவீதின் மீது அவருடைய உம்முடைய தூய ஆவியை பொழிந்து பொழிவதற்கு அவர் கருவியாக இருந்தார் என்று சொல்லி, அப்பா உம்முடைய அபிஷேக முத்திரை எங்களுக்கு தாரும். சாட்சியாய் வாழ்ந்திடவே, அபிஷேக முத்திரையை தாங்கப்பா, நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் சொல்லட்டும், உலகத்தின் கடைசி எல்லை வரை சொல்லட்டும். அப்பா இறங்கி வாங்க, உம்முடைய தேவ பிரசன்னத்தை தாங்கப்பா. வாழ்ந்திடவே அப்பா, எங்களை பயன்படுத்துங்க, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க, ஒவ்வொருவருக்கு தூய ஆவியை கொடுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய தேவ பிரசன்னத்தை தாங்கப்பா, உம்முடைய தூய தேவ பிரசன்னத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, லூக்கா நட்சத்திரம் 4:40 வாசிக்கிறோமே, மாலை நேரத்தில் உம்மை நோக்கி கொண்டு வந்த எல்லா நோயாளர்கள் மீதும் கைகளை வைத்து சுகமாக்கினர் என்று சொல்லி, நோய்களை சுகமாக்குங்கப்பா, எங்களுடைய நோய்களை சுகமாக்குங்க, எங்களுக்கு உம்முடைய தூய ஆவியின் வரங்களை தாங்க. உடனே தீருமையா உடனே தீர்மையா, ஆண்டவரே எல்லா நோய்களையும் சுகமா.
பாவங்கப்பா உச்சந்தலைமர் உள்ளம் கால்வரை எல்லா நோய்களும் அகன்று போகட்டும் உம்முடைய தேவ பிரசன்னம் தங்கட்டும் அப்பா ஆண்டவரே உம்முடைய பரலோக பிரசன்னம் தங்கட்டும் உம்முடைய இயேசு என்று சொல்லுகிற நாமத்தினால் எல்லா நோய்களும் அழிந்து போகட்டும் இப்பொழுதே அழிந்து போகட்டும் ஆண்டவரே உம்முடைய தேவ பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே கண்ணீர் சிந்துகிற எங்களை பாருங்கப்பா தாகமா இருப்பவர்களே நீங்கள் எல்லாம் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி ஏசாயா 51 சொல்கிறேன் ஆண்டவரே தாகமா இருக்கிற இந்த பிள்ளைகளை பாரும் உம்முடைய தேவ பிரசன்னத்தினால் நிரப்பும் அவங்களுடைய கண்ணீர்களை துடையும் தட்டணும் எல்லாரும் கைதலே தட்டணும் மயமே பரிசுத்த ஆண்டவரே மாற்றின செய்தி 1:24 வாசிக்கிறோமே உம்மை கன்ற பொழுது எல்லா பேய்களும் பயந்து ஓடியது என்று சொல்லி நாசரேத்த இயேசுவே ஏனங்களை அழிக்க வந்தீர் என்று சொல்லி பயந்து ஓடியதே அப்பா இங்கு இருக்கிற பிள்ளைகள் நீ உம்முடைய தூய ஆவியை கொடுங்கப்பா பேய்கள் ஒழிந்து போகட்டும் சாத்தனுடைய சோதனைகள் அழிந்து போகட்டும் உம்முடைய தேவ பிரசன்னம் இப்பொழுதே தங்கட்டும் அப்பா இறங்குங்க பயங்களை எடுத்து போடுங்கப்பா நிறைவான மகிழ்ச்சியை தாங்கப்பா தேங்க்யூ ஜீசஸ் நன்றி ஆண்டவரே உம்மை சுதிக்கிறோம் சோத்திரம் தேங்க்யூ ஜீசஸ் ஹல்லேலூயா ஆண்டவரே உம்முடைய தேவ பிரசன்னம் தங்கட்டும் அருள் தாரும் இயேசுவே மத்தேயு செய்தி 8:8 நாங்கள் வாசிக்கிறோம் மத்தேயு செய்தி 8:8 நாங்கள் வாசிக்கிறோம் 100 தலைவன் ஒருவன் வந்து சொல்லுகிறான் ஐயா நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் தகுதியற்றவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய பையன் நலமடைவான் என்று சொல்லி அதை கேட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் உம் நம்பிக்கையின்படியே சுகமாகட்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த நிமிடத்திலேயே அந்த மகன் சுகமடைந்தான் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் பரிசுத்த வேதாகமத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் அருள் தாரும் இயேசுவே உம்முடைய சுகத்தை எங்களுக்கு தாரும் உம்முடைய சுகத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா நாங்கள் சுகமடையட்டும் எங்களுடைய நோய்கள் எல்லாம் இல்லாமல் போகட்டும் உம்முடைய பரலோக பிரசன்னம் எங்கள் மீது தங்கட்டும் ஆண்டவரே அப்பா லூக்கான செய்தி 18:38 வாசிக்கிறோமே உம்மை நோக்கி பார்த்து தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன பொழுது அந்த பார்வையற்ற மனிதன் மீது இரக்கம் கொண்டு அவனுக்கு சுகத்தை கொடுத்திரே அதே சுகத்தை என் பிள்ளைகளுக்கு தாரும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தாரும் ஒருவரேனும் வறுமையாய் போகக்கூடாது ஒருவரேனும் வறுமையாய் போகக்கூடாது எல்லாரும் உம்மால் நிரம்பட்டும் எல்லாரும் தேவ பிரசன்னத்தினால் இறங்கட்டும் கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஆராதித்து தாரும் அப்பா ஒரு வார்த்தை பேசுங்கப்பா எங்களுடைய நோய்கள் எல்லாம் சுகமாகட்டும் எங்களுடைய வாழ்வெல்லாம் நலமாகட்டும் ஆண்டவரே ஆராதனை கைகளை முயற்சி ரெண்டு கைகளை முயற்சி ரெண்டு கைகளை முயற்சி ஆண்டவருக்காக ஆண்டவருக்காக பக்கத்தில் இருப்பவரை பார்க்கவே வேண்டாம் நீங்களும் ஆண்டவர் இயேசுவும் மட்டும்தான் நீங்களும் ஆண்டவர் இயேசுவும் மட்டும்தான் கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போம்
ஹல்லேலூயா ஹல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் தேங்க் யூ ஜீசஸ் உம்முடைய தேவ பிரசன்னம் இறங்கட்டும் தேவ பிரசன்னம் இறங்கட்டும் இறங்கட்டும் பரலோக பிரசன்னம் இறங்கட்டும் மகனே அப்பா தாவீதின் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்ற பார்த்தலேவினுடைய கண்ணீரை கேட்டு அவனை சுகமாக்கினரே அவனுக்கு கண் பார்வையை கொடுத்திரே இன்று எங்களுக்கும் கண் பார்வையை தாரும் உம்மை பார்ப்பதற்கு கண்களை திறவும் எங்களுடைய ஆன்மீக கண்களை திறவும் உம்மை முகமுகமாய் நாங்கள் கண்டு கொள்ளட்டும் ஆண்டவரே உம்முடைய தேவ பிரசன்னம் இறங்கட்டும் கைகளை கண்ணால் என்னை பாருமே கருணை கடல் இயேசுவே கைகளை உயர்த்தி ஆராதனை கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை செய்கிறோம் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய மெய் எங்களுடைய உடலை தொடுங்கப்பா மாற்கின செய்தி 1:34 வாசிக்கிறோமே உம்மை தேடி வந்த எல்லா பிணியாளிகளையும் சுகமாக்கினர் என்று சொல்லி லூக்கான செய்தி 4:40 வாசிக்கிறோமே மாலை நேரமான பொழுது உம்மை தேடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுகமாக்கினர் என்று சொல்லி யோவான செய்தி 14:14 வாசிக்கிறோமே என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்லி இந்த பிள்ளைகளை சுகமாக்கும் எங்களை தொடும் அப்பா இயேசுவே ஆராதனை ஆண்டவரை ஆராதிப்போம் மோசேன் கைகளை உயர்த்திய பொழுது வெற்றி கண்டான் நாங்களும் வாழ்க்கையிலே வெற்றி காணுவோம் ஆண்டவரை கைகளை உயர்த்தி ஆராதிப்போம் அவருடைய தேவ பிரசன்னம் உங்கள் மீது தங்குவதற்காய் கைகளை உயர்த்தி நாங்கள் ஆராதிப்போம் அப்பா உம்முடைய தேவ பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே ஆண்டவரே மார்போடு அணைத்துக் கொள்ளுங்கப்பா அப்பா லூக்கான செய்தி 11:20 வாசிக்கிறோமே மனம் திரும்பிய மகன் உம்மை தேடி வந்த பொழுது ஓடி சென்று அவனை அணைத்திரே ஓடி சென்று அவனை அணைத்திரே அவனுடைய பாவங்களை மன்னித்திரே அவனுக்கு எல்லா செல்வங்களையும் திருப்பி கொடுத்திரே உம்முடைய மகிமையின் அடையாளமாகிய மோதிரத்தை அவனுக்கு கொடுத்திரே ஆண்டவரே எங்களை அணையுங்கப்பா எங்களை அணைத்துக் கொள்ளுங்க ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே அணைங்கப்பாழ்வு ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் அப்பா எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளும் கல்வாரி மலைக்கு பரிகாரமாய் நாங்கள் எங்கள் பாவங்களை காணிக்கையாக்குறோம் எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே எங்களுக்குள்ளே வாரும் எங்களுக்குள் வந்து தங்கும் ஆண்டவரே கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை செய்கிறோ ஆராதனை செய்கிறோம் ஆராதனை புகழ்ந்து பாடுவோம் மகிழ்ந்து பாடுவோம் ஆண்டவரை நாங்கள் புகழ்ந்து பாடுவோம் திருவழிபாடு 19:5 வாசிக்கிறோம் அரியணையிலே இருந்து ஒரு பெரிய குரல் எழும்பியது கடவுளின் பணியாளர்களே அவருக்கு அஞ்சி நடப்பவர்களே சிறியோர்களே பெரியோர்களே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை புகழ்ந்து பாடப் போகிறோம் ஆண்டவரை துதித்து ஆராதிக்கப் போகிறோம்
புதிய விடியலை நாங்கள் காண போகிறோம். ஏசாயா புத்தகம் 9:2 நாங்கள் வாசிக்கிறோம், காரிலே நடந்து வந்த மக்கள் பேரொழியை கொண்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இங்கு வந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு என்று எங்களை தேடி நற்கருணை வடிவிலே வந்திருக்கிறார். எங்களை அவரை நாங்கள் காணுகிற பொழுது அவருடைய புதிய விடியலை நாங்கள் கண்டு கொள்ளுவோம். அவருடைய பரலோக பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளுவோம். ஆண்டவரை நாங்கள் ஆராதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், சிவுக்கே புகழ். அல்லேலூயா, இயேசுவுக்கே புகழ். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஓம் வந்து பாடுவோம். கைகளை தட்டி, கைகளை தட்டி, எல்லாரும் கைகளை தட்டி, சின்ன பிள்ளைகளெல்லாம் கைகளை தட்டி, சின்ன பிள்ளைகளெல்லாம் கைகளை தட்டும், சின்ன பிள்ளைகளெல்லாம் கைகளை தட்டி, எல்லாரும் கைகளை தட்டி. ஆண்டவரை துதிப்போம். யோவான் செய்தி 3:16 வாசிக்கிறோம், ஆண்டவராகிய கடவுள் எங்கள் மீது கொண்ட ஒரே அன்பின் காரணமாக தன்னுடைய ஒரே மகனை எங்களுக்காய் தந்தார். ஆகவே அந்த இறைவன் தந்தையை, பிதாவாகிய கடவுளை நாங்கள் புகழ்ந்து பாடுவோம். அவருடைய அன்பிலே நாங்கள் மீட்பை கண்டதால் அவரை புகழ்ந்து பாடுவோம். கைகளை தட்டி, கைகளை தட்டி. கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போம். கைகளை உயர்த்தி, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவோம், மகிழ்ந்து பாடுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா. மீட்பரான இயேசுவை நாங்கள் புகழ்ந்து பாடுவோம். திருவழிபாடு 1:5 வாசிக்கிறோம், ஆண்டவர் நம்மீது அன்பு கொண்டார், அதனால் அவருடைய சாவு வழியால் எங்களுக்கு மீட்பை தந்தார். ஆகவே எங்களுக்கு மீட்பின் பாதை வந்தது. ஆண்டவர் இயேசுவை நாங்கள் துதிப்போம், ஆண்டவரை ஆராதிப்போம். இயேசு ஆகிய ஆண்டவரை நாங்கள் துதிப்போம். மகிழ்ந்து பாடுவோம், இயேசுவுக்கு சாட்சியாக என்றும் வாழுவோம், இயேசுவுக்கு சாட்சியாக என்றும் வாழுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தட்டி ஒருவருமே சொந்து போகவனால் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே இயேசுவே, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற ஆண்டவரே, எங்களுடைய துதிகளின் மத்தியிலே இன்று எங்கள் மத்தியில் வந்து வாழ்ந்தீரே. எங்களை தொடர்ந்து வழி நடத்தும், உம்முடைய தேவ பிரசன்னத்தை நாள் நிரப்பும். ஆமீன். அமர்ந்து கொள்வோம். இப்பொழுது சாட்சி நேரம். திருவழிபாடு 12:11 நாங்கள் வாசிக்கிறோம், ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தினாலும் தாங்கள் பகர்ந்த சான்றினாலும் அவர்கள் சாத்தானை வென்றார்கள் என்று சொல்லி. இந்த உலகத்திலே
நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு இரண்டு